Hi friends, so welcome back. So Jalagamparai Hills part 2. So idha namba paaka poradhu vandu Jalagamparai continuation appra vandu Jalagamparai Hills la. So namba next poga pora idam vandu Yelagiri Hills. So adhavadhu Jalagamparai to Yelagiri poga porom. இந்த ஜலகம்பாறையில் வந்து ஸோ கோவில் இருக்குது. ஸோ பெருமாள் கோயில் இருக்குது, முருகன் கோயில் இருக்குது. இங்கே வந்து அன்னதானமும் போடுறாங்க. ஸோ மத்தியானம் சாப்பாடு வந்து ஃப்ரீயாக போடுறாங்க. ஸோ அதாவது 50 பேருக்கு ஃப்ரீ சாப்பாடு இருக்குது. உங்களுக்காக நீர்வீழ்ச்சி சவுண்டு எந்த விதமான பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாமல் நீர்வீழ்ச்சி சவுண்ட் கேட்குது. மேலே இருக்கிறது வந்து முருகன் கோயில். வே டு வாட்டர் ஃபால்ஸ் தெரியுதுங்களா? ஜலகம்பாறை ஃபேமிலி ட்ரிப் பிளான் பண்ணுங்கள், எக்ஸ்பெஷலி பசங்களோட வாங்க. ஸோ 100% பசங்க வந்து சந்தோஷப்படுவாங்க. ஸோ நீங்களும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆவீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏலகிரி கார்ட் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். பிள்ளையார் இருக்கார். ஸோ ஏலகிரி கார்ட் செக்ஷனில் 14 ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்குது. 13 கிலோமீட்டர்ஸ் டோட்டலி. ஸோ காட்டு
ஸோ டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா போட் ஹவுஸ் இருக்குது, பசங்க விளையாடுற பார்க் இருக்குது, ஸோ அப்புறமா பசங்க விளையாடுற ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ ஏலகிரி ஸோ பேர் போனது எதுக்குனாக்கா, ஸோ ஹில் ஸ்டேஷன்னு ப்ளஸ் நேச்சுரல் ஹனி, ஸோ இயற்கையான தேன். இந்த தேன் எப்போ கிடைக்குது, எங்கே கிடைக்குதுனாக்கா ஒய்என்சிஏ யார்டில், அப்புறமா வீக்கெண்டு மார்க்கெட்ஸு, அதாவது சந்தை வாரம் வர வர சந்தை இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து கிடைக்குது. ஸோ தமிழ்நாட்டிலே நேச்சுரல் ஹனி ஏலகிரியில் தான் மெயின் உற்பத்தி ஆகும். ஏற்காடுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஸோ கேஸ் பண்ண முடியுங்களா? ஸோ ஏற்காடுக்கு இன்னொரு பேர் வந்து ஏழைகளின் ஊட்டி. ஸோ தட் இஸ் ஊட்டி ஃபார் போர் பீப்புள். ஸோ யார் ட்ரெக்கிங் பண்ணோம், ராக் கிளைம்பிங் பண்ணோம், ஸோ ஏலகிரி வந்தீங்கன்னாக்கா ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஏலகிரியில் ஸோ டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னாக்கா 1101 மீட்டர் ஹைட்டில் இருக்கு. போது சீ லெவல் கடல் மட்டத்துலேருந்து 1111 மீட்டர் உயரத்தில் இருக்குது ஏலகிரி. சாரிங்க, பிகினிங்கில் 1101 மீட்டர்னு சொல்லியிருக்கேன், 1111 மீட்டர் உயரத்தில் இருக்கு. ஊட்டியில் கிளைமேட் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஆவரேஜாக, ஸோ ஒரு வருஷத்தில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 25.8 டிகிரி சென்டிகிரேட், அதாவது ஃபாரன்ஹீட்டில் கன்வெர்ட் பண்ணியாக்க 78.5 டிகிரிஸ். ஏலகிரியில் ஸ்டேயிங் பார்த்தீங்கன்னா ஸோ 800லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சாப்பாடு ஓகே, மேனேஜபிள். ஸோ நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா ஜியோ இருக்குது, உடஃபோன் இருக்குது, ஏர்டெல் இருக்குது. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ஏன்னா எல்லா நெட்ஒர்க்கும் இருக்குது. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கூட நீங்கள் செலக்ட் பண்ணி 10-15 டேஸ் ஸ்டே பண்ணி நீங்கள் ஒர்க் கூட பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல ஆப்ஷன் உங்களுக்கு. ஸோ ஒரு சில்லுன்னு ஒரு கிளைமேட்டில் ஸோ எந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். லேண்ட்ஸ்லைடிங்காக இருக்குது, ஸோ நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. ஸோ பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள்.
ஸோ நிறைய துணி கடைலாம் இருக்குது, துணிகளும் காஸ்ட்லியாக இருக்குது. ஃப்ரூட்ஸ் வாங்கலாம், ப்ளஸ் பசங்க விளையாடுற கேம்ஸ் இருக்குது, ஸோ கேம்ஸ் விளையாட வைக்கலாம். ஸோ துணி வாங்க போகிறீங்கனாக்கா ஸோ காஸ்ட்லியாக இருக்குது, ப்ளஸ் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் இருக்குது, ஸோ நல்ல குவாலிட்டி சாக்லேட்ஸ் இருக்குது, ஹோம்மேட் சாக்லேட்ஸு. ஸோ கார் பார்க்கிங் ப்ராப்ளம் இல்லை, ஸோ கார் பார்க்கிங் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஹேண்ட் கிராஃப்ட்ஸ், ஹேண்ட்மேடு கிராஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குது, வுட்டில் செராமிக்கில், ஸோ ரீசனபிள் ப்ரைஸு. இது கிட்ஸ் ப்ளே ஜோன் இது, ஸோ எல்லா கிட்ஸு ஸோ டெஃபினெட்லி எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேமோட ப்ரைஸஸ் எல்லாம் வந்து ஸோ எண்டில் போட்டிருக்கேன், ஸோ டவுட் இருந்தால் அதில் பார்த்துக்கோங்க. எபிசோடு ஜலகம்பாரை டு ஏலகிரி, இந்த எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம், தேங்க்யூ. நம்மளோட நெக்ஸ்ட் எபிசோடு வந்து வேலூர் டு அமிர்தி, இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ என்னோடய பசங்க என்ஜாய் பண்ணாங்க, டெஃபினட்டாக ஃபேமிலி